அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். எடுத்துக்காட்டு 5.1 பார்க்க போறோம். இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி கொடுத்துருக்குறோம். இந்த ஆயத்தொடை வடிவியல் பற்றிய அடிப்படை கருத்துகள், எக்ஸ் அச்சுனா என்ன, ஒய் அச்சுனா என்ன, கால்பகுதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு முறை நல்லா அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கணக்குகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு 5.1. பக்கம் உங்க புக்கில் இருக்கிற பக்க எண் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு, ஃபர்ஸ்ட் கணக்கு உங்களுக்கு 3, -8 அப்படின்னு ஒரு புள்ளி கொடுத்துட்டு இது எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் முதல்லயே அந்த கால் பகுதிகள் எல்லாம் நாம் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நாம் போட்டிருப்போம். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இந்தெல்லாம் எக்ஸ் டேஸு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் டேஸ். இப்போ இது முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதினா எக்ஸ் ஆய தொலைவு ப்ளஸ்ல இருக்கும், ஒய் ஆய தொலைவு ப்ளஸ்ல இருக்கும். இது மூன்றாவது கால் பகுதி. எக்ஸ் ஆய தொலைவும் மைனஸ்ல இருக்கும், ஒய் ஆய தொலைவும் மைனஸ்ல இருக்கும். இது இரண்டாவது கால் பகுதி. எக்ஸ் ஆய தொலைவு மைனஸ்லையும் ஒய் ஆய தொலைவு ப்ளஸ்லையும் இருக்கும். இது நான்காவது கால் பகுதி. எக்ஸ் ஆய தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லையும் ஒய் ஆய தொலைவு மைனஸ்லையும் இருக்கும். இதையத்தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் விளக்கமாக நாம் பார்த்துருக்குறோம். இது தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கு ரொம்ப எளிமை. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆய தொலைவு ப்ளஸ்ல இருக்குது, 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் கணக்கு 3, -8 அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆய தொலைவு +3, ஒய் ஆய தொலைவு -8, அதைத்தான் எழுத போகிறோம். எக்ஸ் ஆயத்தொலை, ஆயத்தொலை அல்லது ஆயத்தொலைவு. இப்போ எக்ஸ் ஆயத்தொலை மிகையாகவும், மிகையாகவும்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ் ஆயத்தொலை மிகையாகவும், ஒய் ஆயத்தொலை -8 அப்படின்னு இருக்குது, அதைத்தான் எழுத போறோம். ஒய் ஆயத்தொலை குறையாகவும் உள்ளது, குறையாகவும் உள்ளது. இப்ப பார்த்தீங்கன்னா எனவே 3, -8 ஆனது. இப்ப யோசிச்சு பாருங்க, எக்ஸ் ஆய தொலை மிகையாகவும் ஒய் ஆய தொலை குறையாகவும் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எந்த கால் பகுதியில் அமையும்? எனவே 3, -8 ஆனது நான்காவது கால் பகுதியில் அமையும், காற்பகுதியில் அமையும். இவ்வளவுதான், ரொம்ப எளிமையான கணக்கு. சரி, அதுக்கடுத்தது ஆ கணக்கு. இதுலேயே ரெண்டாவது கணக்கு -1, -3. இந்த கணக்கில் பாருங்கள், ரெண்டு ஆயத்தொலைகளுமே வந்து குறையெண்ணாக இருக்குது. அதாவது எக்ஸ் ஆயத்தொலையும் குறையெண்ணாக இருக்குது, ஒய் ஆயத்தொலையும் குறையெண்ணாக இருக்குது. இப்படி ரெண்டுமே குறையெண்ணாக இருந்தால் அது எந்த கால் பகுதியில் அமையும்? இந்த மாதிரி மூன்றாம் கால் பகுதியில் அமையும்னு படிச்சிருப்போம் இல்லையா? கீழே எழுத வேண்டியது தான். எக்ஸ் ஆயத்தொலை மற்றும் ஒய் ஆயத்தொலை இரண்டும் குறையாக உள்ளன, குறையாக உள்ளன. நீங்க தனித்தனியா கூட எழுதலாம். அதாவது எக்ஸ் ஆய தொலை குறையாகவும் ஒய் ஆய தொலை குறையாகவும் தனித்தனியா, அல்லது எக்ஸ் ஆய தொலை மற்றும் ஒய் ஆய தொலை இரண்டும் குறையாக உள்ளன. எனவே -1, -3 ஆனது எந்த கால் பகுதி அமையும்? மூன்றாவது காற்பகுதியில் அமையும் அல்லது கால் பகுதியில் அமையும்.
பகுதியில் அமையும். அதுக்கடுத்தது மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 2,5. ஸோ 2,5னா யோசிச்சு பாரு, இது +2 இது +5 ரெண்டுமே மிகையா இருக்குது. ரெண்டு மிகையா இருந்தா அது முதல் கால் பகுதி. இந்த கணக்கு எழுதுன மாதிரி எழுத வேண்டியதுதான். எக்ஸ் கமா ஒய் ஆயத்தொலைகள் இரண்டும் மிகையாக உள்ளன. இதெல்லாம் சொந்த நடையில நாம எழுதிக்கலாம். மிகையாக உள்ளன, அல்லது தனித்தனியா எழுதலாம். எக்ஸ் ஆய தொலைவும் மிகை, ஒய்யாய தொலைவும் மிகை அப்படின்னு, அல்லது சேர்த்து எழுதலாம். இது நம்ம சொந்த நடையில எழுதிக்கலாம். எனவே இந்த புள்ளி எங்க அமையும், எனவே 2,5 ஆனது, 2,5 ஆனது முதல் கால் பகுதியில் அமையும். இப்படி எழுத்தாள கூட எழுதிக்கலாம், முதல் கால் பகுதியில் அமையும். அதுக்கடுத்தது நான்காவது கணக்கு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா, -7,3. மூணுனா +3, புரியலீனாவே பிளஸ் இருக்கிறதா படிச்சிருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆயத்தொலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க, -7 இருக்குது. ஸோ எக்ஸ் ஆயத்தொலை குறை ஆகவும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆய தொலை எப்படி இருக்குது, +3 தான் இருக்குது. ஒய் ஆய தொலை மிகை, அதாவது பிளஸ் ஆகவும் உள்ளன. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆய தொலை வந்து பாத்தீங்கன்னா -7,3 இருக்குது. -7ங்கிறது எக்ஸ் ஆய தொலை, +3ங்கிறது ஒய் ஆய தொலை. அதாவது எக்ஸ் ஆய தொலை குறையாகவும் ஒய் ஆய தொலை மிகையாகவும் உள்ளன. எனவே இந்த புள்ளி எங்க அமையும்னு யோசிச்சு பாருங்க, -7,3 ஆனது எந்த கால் பகுதியில் அமையும், -,+ன்னு வந்தாவே இரண்டாவது கால் பகுதியில் அமையும். இரண்டாவது கால் பகுதியில் அமையும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுறது சொந்த நடையில எப்படியா எழுதி, அதனாலதான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி எழுதி காமிச்சிருக்கிறேன். இந்த கருத்து புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். நீங்க இந்த வந்து ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா எழுதலாம், அல்லது ரெண்டையும் ஒன்று சேர்த்தி கூட இந்த மாதிரி எக்ஸ்கமா ஐயாத ஆயத்தோட எழுதலாம். இப்படி அந்த கணக்கை புரிஞ்சு, இங்க வந்து எக்ஸ் ஆய தொலைவு வந்து மிகையா இருக்குது, ஒய் ஆய தொலை குறையா இருக்குது. எனவே இது வந்து நாலாம் கால் பகுதி. இங்க 2 ஆயத்தொலைகளுமே குறையன்னா இருக்குது, எனவே 3வது கால் பகுதி. இங்க 2 ஆயத்தொலைவுகளும் மிகையன்னா இருக்குது, எனவே முதல் கால் பகுதி. இங்க வந்து எக்ஸ் ஆய தொலை மட்டும் மைனஸ்ல இருக்குது, எக்ஸ் ஆய தொலை மட்டும் மைனஸ்ல இருந்தா அது 2வது கால் பகுதியில அமையும். இது தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 ஆயத்தொலைகளுமே மிகையா இருந்தா முதல் கால் பகுதி, இதே 2 ஆயத்தொலைகளும் குறையா இருந்தா அது 3ஆம் கால் பகுதி. எக்ஸ் ஆய தொலை மிகையாகவும் ஒய் ஆய தொலை சரி எக்ஸ் ஆய தொலை குறையாகவும் ஒய் ஆய தொலை மிகையா இருந்தா அது 2ஆம் கால் பகுதி. இதே எக்ஸ் ஆய தொலை மிகையாகவும் ஒய் ஆய தொலை குறையாகவும் இருந்தால் அது 4ஆம் கால் பகுதி. இதை தெளிவா தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. தட்ஸ் ஆல்.